எப்படி ப்ரோ, பொன்னியின் செல்வன் டீசர் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க. இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்டிங் வந்து பெரிய இம்பாக்டா தெரியல, பட் பார்க்க பார்க்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. டீசர் திரும்ப திரும்ப பார்க்கவா இல்லை எப்படி? டீசர் தான் சொல்லு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது காஸ்டிங் வந்து பெரிய ஒரு இம்பாக்டா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு, அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. அது பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, அந்த விக்ரம் வந்து யானையில் என்ட்ரி கொடுப்பார்ல, அது வந்து இம்ப்ரெசிவாக இருந்தது பார்த்தோன்னே. பட் என்னன்னா சிஜி கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம் எனக்கு தோணுச்சு. சம்திங் ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். பட் நல்லா இருக்கு, ஓகே சூப்பர், எல்லாமே ஃபைன். பட் சிஜியில் இன்னும் தெரியல, மேபி விக்ரம் மாஸா பண்ணியிருப்பாருன்னு வரைக்கும் ஃபுல்லாக வெறித்தனமாக காமிச்சிருக்கேன் டீசரில். உரிமை படம், அதுக்கப்புறம் அந்த ருத்ரமதேவி அந்த மாதிரி ஒரு கலவையா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளவு மோசமான எனக்கு தெரியலையே, அந்த அளவுக்கு மோசமான எனக்கு தெரியல. மோசமா உங்களுக்கு தெரியும், ஹை ஹோப்ஸ் தாங்க. நம்ம நம்ம வந்து இதுல இன்னொரு பிளஸ் வந்து ப்ரோ, இதுல இன்னொரு பிளஸ் என்ன பார்த்தனா, நம்மள வந்து இந்த கப்பல்லாம் வர மாதிரி இது வரைக்கும் நான் நம்ம இதுல வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவில பார்த்தது இல்லை. இதுல ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி அந்த ஷிப்ஸ்லாம் வர்றதுலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, வித்தியாசமா. அதெல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க, கரெக்ட். ரிவ்யூஸ் எல்லாம் போச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ட்ரெய்லர் கொஞ்சம் மிக பிரம்மாண்டமா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பாக்கணுங்க. எனக்கு ஒன்னே ஒன்னு என்னன்னா, ஜெயம் ரவி கேரக்டர்ல அருண் விஜய் இல்ல சூர்யா இல்ல வேற என்ன ஒன்னும் அக்ரஸிவான ஆளு யாருன்னா போட்டிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. இல்லை சூர்யா ஓகே, அருண் விஜயோட ஜெயம் ரவி பெரிய ஆள் தானே, என்னென்ன இருக்கு? இல்லை நான் வந்து இதுக்கு ஃபெமிலியருக்காக சொல்ல, அந்த லுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இதுக்காக சொல்கிறோம் ப்ரோ. அது நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு மேபி நம்ம ஜெயம் ரவி இன்னும் சூப்பராக பிடிக்கலாம். இதுக்கப்புறம் எவ்வளோ தவிர யார் யார் பண்ணியிருக்கு ப்ரோ? இல்லை மூணு பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் தான், ஜெயம் ரவியாகட்டும் கார்த்திக் ஆ அதே தான் அதே தான் விக்ரமாகட்டும் மூணு பேருமே எல்லாமே ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு ஆக்டர்ஸ் தான், பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆக்டர்ஸ். அதுல ஒரு மாதிரி அந்த இந்த இந்த மாதிரி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் இதுல அந்த டயலாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக்ல நல்லாவே வரும். இவரு ஜெயம் ரவி வாய்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல அந்த டயலாக்ஸ்க்கெல்லாம், அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கு. விக்ரம்னு கார்த்திக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உச்சரிப்பு. இவர் கொஞ்சம் அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஜெயம் ரவி அவர் பேசிக் தெலுங்கு தான் நினைக்கிறேன், ஏன்னா அது எனக்கு என்ன தெரிஞ்ச அளவுக்கு கார்த்தியும் நல்லா பேசுவாரு. இந்த ஜெயம் ரவி அந்த வாய்ஸ் டோன் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியும், இது வரைக்கும் கேட்டதில்லை. வேலை வாங்க மனுஷன்லாம் வந்து பயங்கரமா அந்த லெவலுக்கு வாங்கியிருக்காங்க, அந்த லெவலுக்கு டப்பிங்லேயே மேற்கொண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக படம் வந்து சூப்பராக தான் இருக்கும், ஏன்னா வந்து ஷோர் ஷர்ட்டாக ரெண்டு பார்ட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இன்னும் கூட வெப் சீரீஸாகவே பண்ணியிருக்கலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய டெப்த் இருக்கு கதை. ரெண்டு பார்ட்டில் எப்படி முடிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு இன்னைக்கு டீசர் பார்த்தப்ப நல்லா இருக்கு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் தோணுச்சு. கேஸ்டிங் சூப்பர் இல்லை ஓவராலாகவே, ஆனால் அந்த ஒரு சிஜி ஆகட்டும் டிஏ ஆகட்டும் ஏதோ சிம்பிளா பிளண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. சேம் ஃபீல் ப்ரோ, அதே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கும் அதே ஃபீல் தான். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கூட அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவர் ஏதோ கலர்ல ஆட் பண்ணி டிஏ மாதிரி பண்ணி போட்டிருந்தாரு, அது சூப்பரா இருந்துச்சு. அந்த எஃபெக்டே தனியா இருந்துச்சு. இது எல்லா ஃப்ரேமுமே கொஞ்சம் டார்க் டோன் பண்ணி பண்ணியிருந்தாரு. ஆமா அது கொஞ்சம் டைனமிக்கா இருந்திருக்குல்ல. இப்ப நம்ம கம்பேர் பண்றதுனா இப்ப இத சாதாரண படத்து கூட கம்பேர் பண்ண மாட்டோம். எப்படி இருந்தாலும் கம்பேர் பண்ணா பெரிய படம் ஒரு பாகுபலியோ பாகுபலி தான். நீங்க ஃபர்ஸ்ட் கம்பேரிசனே பாகுபலி தான்.
ஆமா அப்படி கம்பேர் பண்றப்போ அதோட டீசர் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப அதோட டீசர் பாத்துட்டு நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லாத்துக்குமே அன்சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். இன்னொரு இதுல பஸ் வந்து என்னன்னா த்ரிஷா தான் அவ்வளோ அழகா இருக்கு. ரவிவர்மனோட காப்பியெல்லாம் ரவிவர்மன் அவ்வளோ நல்லா பண்ணிடுவாங்க அவரோட வேலைய. இருந்தாலும் அந்த சிஜிஐ தான் மெயின், அந்த எங்க சுத்தினாலும் அந்த கிராபிக்ஸ் மட்டும் அங்கதான் வந்து நிற்பாங்க. அவர் இந்த பிரம்மாண்டம் வந்து வரல சின்ன டீசர்ல கூட எனக்கு வந்து டீசர் வாவ் மாதிரிதான் இருந்தது, உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. பிளஸ் இந்த சிஜி எல்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் ரொம்ப மோசமாலாம் இல்ல, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்த மாதிரிதான் இருந்தது. இல்ல அதான் ப்ரோ, அந்த கப்பல் காமிச்சதெல்லாம் ரொம்ப, அந்த கப்பல் அப்புறம் யானை படை அந்த மாதிரி காமிக்கிறதுலாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்து பாக்க. எனக்கு என்னமோ அந்த யானை எல்லாம் பாத்தீங்கன்னா பாகுபலியை விட இதுல நல்லாவே காமிச்சிருந்த மாதிரி இருந்தது. ஆமா, அந்த விக்ரமோட என்ட்ரி வந்து வேற லெவல் இருந்துச்சு. அந்த யானை மேல உட்காந்துட்டு இந்த யானைலாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. அந்த பேலஸ் கூட அந்த பாகுபலியை விட இதுல ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்த மாதிரிதான் இருந்தது. நான் பொன்னியின் செல்வன் டீசர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆமா, இன்னும் நல்லா இருக்கேன். டீசர் இப்படி இருந்துச்சுங்க, இந்த டீசரை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு பெருசா பிடிக்கலங்க. எனக்கு அதான் இந்த சிஜி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் என்னது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு, ஒரு ஒரு ஃப்ரேம் பாக்குறக்குள்ளயே அடுத்த ஃப்ரேம் போயிடுச்சு, அதுக்கு அடுத்த ஃப்ரேம் போயிடுச்சு. நம்ம இவரு சினிமா பையன் வந்து யூடியூப்ல இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாப்ல, இந்த இந்த ஃப்ரேம்ல என்ன காட்டுறாங்க அப்படி பார்த்தாதான், அப்படி பார்த்தாதான் தெரியும் போல. டிகோடி யாராவது பண்ணாதான் மொத்தத்தையும் பார்க்க முடியும் போல. பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட பார்க்க முடியல, ரொம்ப குடு குடு குடுக்கும் ஓடி போயிடுச்சு. அப்புறம் வழக்கமா தமிழ் சினிமால பண்ற டீசர் கட்டணும். அதுதான் சொல்றேன் நானு. இன்னொன்னு, நான் எனக்கு தெரியல இந்த கம்பாரிசன் வச்சதுக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது எப்படி வைக்கலாம் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்த ஹீரோ டீசர் இருந்துச்சு இல்ல, பாகுபலியோ இல்ல ஒரு ட்ரிபிளாரோ இல்ல ஒரு ராஜமௌலி கைண்ட் ஆஃப் இது இருக்குல்ல, இந்த மேக்னம் ஓபஸ் பிரசன்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குல்ல, அதுலயே எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஐ மீன் அந்த அந்த ஒரு மெனக்கடலே பெருசா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிளஸ் இதுக்கு இது இந்த டீசர் மட்டும் இல்லாம முதல்ல இருந்தே அது எனக்கு இல்லையோ வந்து இருக்கு. அந்த மண்டையை வெட்டி ஒட்டி ஒரு கட் பண்ணி கொண்டு வந்து ஒன்று வச்சாங்க தெரியுமா, அந்த போஸ்டர் கேம்பெயின் மாதிரி ஒன்று, அதுலேயும் சரி. இல்லை அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நேற்றுக்கு கார்த்தியும் த்ரிஷாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இந்த வாட்ஸ்அப் லவ் லொக்கேஷன் அனுப்ப முடியுமா அப்படின்னு, இல்லை இல்லை அதெல்லாம் அரண்மனைக்குள்ள அளவு கிடையாது, இந்த மாதிரியான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியோ எனக்கு தெரில. அது முதர்ந்தே இந்த ராஜமௌலிட்ட வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து ஒரு செம்ம ப்ராடக்ட், அதுக்கு எப்படி இருக்கு அந்த ப்ராடக்ட்ன்றதெல்லாம் வந்து பின்னாடி, ஆனால் அந்த ப்ராடக்ட் மேல உங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தணும்ன்றதுக்கான ஒரு மெனக்கடல் இருக்கும். அது எனக்கு என்னமோ ரொம்ப மிஸ்ஸிங் வந்து தோணுது. அது அவருக்கு அக்கறை இல்ல அதான் கார்த்தி நான் சொல்றேன், நீங்க படத்தை விட்டுருங்கன்றேன், படம் அதுக்கு அப்புறம் தான். நான் சொல்றது அந்த படத்தை ப்ரமோட் பண்ற விதத்தை சொல்றேன் நான். எனக்கு பெருசா எனக்கு படம் வந்து என்ன சொல்றது மேக்கிங்கா நான் ரொம்ப ரசிச்சேன் நிறைய இடத்துல. ஆனா படமா எனக்கு பாதி பிடிச்சி சில விஷயம் பிடிச்சது சில விஷயம் பிடிக்கல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் சொல்ல வரது என்னன்னா, அது நான் இன்டரப்ட் பண்றதுக்கு மன்னிச்சுக்கங்க, இப்ப வந்து இவங்களுக்கு வந்து இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க. அதாவது வந்து சின்ன சின்ன ஆரம்ப கட்டத்துல சின்ன சின்ன கடங்கள் இருக்குங்க. அதாவது வந்து இது ஒரு சின்ன ஒரு பிட் ஆஃப் அந்த படத்துல ஒரு பிட்டு தான். இப்ப அவங்க ரிவ்யூஸ் போக அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து அவங்க கண்டிப்பா வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ராஜமௌலி வந்து நானிக மாவீரன் வந்து அவருக்கு கொஞ்சம் அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். அதனால அதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, இத நான் வந்து ஒரு அக்கறையின்மைன்றது கூட நான் அந்த மாதிரி சொல்ல வரல இத. பட் சிஜியோ இல்ல இதுவோ ராஜமௌலியோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாப்ல,
சிஜி வந்து இது பண்றது வந்து வெறும் பணமும் டைமும் அது மட்டும் இருந்தா மட்டும் கூட பத்தாது, அதுக்கு இன்னும் நிறைய வேணும் இருக்கீங்க. அதை திருப்பி 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 பண்ணி பண்ணக்கு அப்புறம் தான் இப்ப இந்த ட்ரிபிள் ஆரோட மேக்கிங் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க, சிஜியோட மேக்கிங் வீடியோ. இல்ல இல்ல தோழர், நான் என்ன கேக்குறேன், சரி ஓகே நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, உங்களுக்கு அது பிடிக்காம கூட போட்டோம் தப்பே இல்ல, ஆனா நீங்க போட்ட கமெண்டே ஒண்ணு பாருங்க மேல இருக்கு, என்ன கன்றாவி மாதிரி காஸ்டியூம் இது, மக்கி பாத்துல வந்த மோடி மாதிரி இருக்காங்க எல்லாரும், வடகான்ஸ் கவர் பண்ணலாம்னு இறங்கிட்டாங்களா? சரி ஓகே, இது ஒரு சர்க்காசமா கூட வச்சுட்டா கூட. ஒரு நிமிஷம் பண்றேன், இப்போ ஒரு வடக்குல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கங்குபாய் மாதிரியோ இல்ல ஒரு சந்தேலிலாபன் சளி படம் ஒண்ணு வந்துச்சு, சோ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. இல்ல இல்ல அது ஒண்ணு, அதுக்கு முன்னாடி அந்த வந்து இருங்க இருங்க நான் சொல்றேன், பத்மாவத்தோ அல்ல அந்த மாதிரி சொல்றேன், ஒரு ஒரு இல்ல அந்த இவர் நடிச்ச படம் ஒண்ணு வந்துச்சு, ரன்வீர் நடிச்ச படம், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு படம் அதாங்க பத்மாவத்தாங்க, அதுக்கு முன்னால வந்து இது வந்து தீபகப்படுக்கணும். அதான் இப்போ நான் என்ன சொல்றேன், இல்ல அதான் அதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு வடக்குல இருக்கக்கூடிய ஒரு மன்னர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த படம் தமிழ்ல ஓடணும் அப்படிங்கறக்காகவோ இல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக ஃபுல்லா வந்து, இப்போ மணிரத்னம் ஒரு ஒரு வேட்டி இல்லாட்டி ஒரு குர்தா இல்ல என்ன என்ன காஸ்டியூம் வேணா போட்டு வர்றாரு, அது ஓகே தனியா ஒரு ஆள் போட்டு வர்றதா இருந்தா, ஆனா ஒரு க்ரூ மொத்தமும் பேசி வச்சு யூனிஃபார்மா ஒரு 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 ட்ரெஸ் கோட் ஒண்ணு வந்து போட்டு வராங்க இந்த இதுக்கு. அப்போ இப்ப இப்ப நீங்க பொன்னியின் செல்வன்றது வந்து ஒரு தமிழ் ராஜாக்கள் பத்தியான ஒரு தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன், அதான் நான் என்ன நான் என்ன சொல்ற வரேன்றத சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இப்ப தமிழ் ராஜாக்கள் பத்தியான ஒரு கதை, இப்ப இதுக்கு ஒரு தீமா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போட்டு வரீங்கன்னு சொல்றேன், இப்ப ஒரு தனித்தனி ஆட்கள் போட்டு வரத பத்தி பேசல, பட் ஒரு தீமா எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு தீமா ஒரு தீம்ல வரீங்க அப்படிங்கிறப்போ இந்த தீமுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் இந்த தீம் இருக்கு, அதான் இப்ப சம்பந்தம் இருந்தே தீரணும், இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இல்ல சொல்லி முடிச்சிருக்கேன். சோ இந்த இந்த தீமுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருந்தே இருக்கணும், இல்ல நான் இதை அப்போஸ் பண்றேன் அப்படின்லாம் நான் சொல்லல, எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு தான் அந்த இதுக்கு முன்னாடி பேசின ஒரு இடத்துல கூட நான் அதான் சொன்னேன், ராக்கெட்ரியோட எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க சயின்ஸ் பத்தி ஒரு படம் எடுக்கிறீங்க, ஆனா சூடோ சயின்ஸ் அதுக்கு முன்னாடியான ஒரு பேட்டியில சொல்றீங்க அப்படின்னா எனக்கு அதோடைய ஆத்தென்டிசிட்டி மேல ஒரு சந்தேகம் வருது. அதே கான்செப்ட் தான் இங்கும், இப்ப நீங்க இதை வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க, ஆனா ஒரு நார்த் இந்தியன் காஸ்டியூம்ல நீங்க வரீங்க அப்படின்னா, சரி இது மொத்தத்தையும் கவர் பண்றதுக்கான ஒரு இதுவா இது இருக்குமோன்னு நான் பாக்குறேன், அவ்வளவுதான் இதுல, அவ்வளவுதான் அதோட இதுவே. இப்படி வந்து அது தப்புன்னு நான் சொல்லல, இப்படி ஏன் வந்தீங்கன்னு நான் கேட்கல, அதான் சொல்றேன் அது ஓகே நீங்க சொன்னீங்க. நினைக்கலாம் சென்னையில நடந்த ஒரு டீசர் லான்ச்சு, எல்லாருமே தமிழ்ல பேசினாங்க, இங்கிலீஷ்ல பேசினாங்க, அதிகமா தமிழோட இங்கிலீஷ்ல பேசினாங்க, கலந்து பேசினாங்க. இதுல நார்த் இந்தியன் மீடியா யாருமே வரல எனக்கு தெரிஞ்சு, இங்க யாருமே வந்திருக்காங்களா என்ன அப்படி இல்ல இல்ல, அதான் நார்த் இந்தியன் மீடியா வந்திருக்காங்களா இல்ல வந்ததே இல்ல, யாரும் வரல. சென்னை நடந்த ஒரு டீசர் லான்ச்சு, இது இதுக்கு இதுக்கு எப்படி சம்பந்தப்படுத்திக்கிறீங்க, அவரையும் சட்டையும் அந்த காஸ்டியூம் வச்சு சம்பந்தப்படுத்திக்கிறேன்னா, சரி ஓகே நார்த் இந்தியாவில எத்தனை பேர் இதே காஸ்டியூம் போட்டு உட்காந்துருக்காங்க? இல்ல நான் அதைதான் உங்ககிட்ட கேட்க வரேன், அப்ப எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல இந்த இந்த காஸ்டியூம் இந்த தீமுக்கான அர்த்தம் என்னன்னு கேக்குறேன், அவ்வளவுதான் சிம்பிளா. இல்ல உங்களுக்கு தெரியலன்றது ஓகே, ஆனா நீங்க எப்படி முடிவு பண்ணலாம், நார்த் இந்தியா தான் இதை பண்றாங்கன்னா போட்டுருக்காங்களா இருந்துட்டு போட்டுங்க, இல்ல இல்ல இருந்துட்டு இங்க ஒரு இடத்துல போட்டு போறாங்க, நார்த் இந்தியான்றது ஓகே சொல்லவே இல்லையா. இப்ப இந்தியான்றது பல இப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் ஆஃப் இது இருக்கும், ட்ரெஸ் கோட் இருக்கும்னு வச்சுக்கோங்க, நார்த் இந்தியா எல்லாருமே இதான் போடுறாங்கன்னு சொல்லு, ஆனா இந்த ஸ்டைல் ஆஃப் இது நார்த் இந்தியால போற ஸ்டைல் தான், இதை பார்த்தா உங்களுக்கு தமிழ்ல தமிழ் ட்ரெஸ் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்குன்னு என்ன ப்ரோ அவசியம் இருக்கு? அப்படி இருக்கணும்னு அவசியம் நான் சொல்லவே இல்லையே, அப்படி இருந்தே ஆகணும்னு நான் சொல்லவே இல்லையே. இப்ப ரஞ்சித் வந்து கேன்ஸ்க்கு போனாரு, அங்க போய் என்ன வேட்டி சட்டை போட்ட போனாரு, வேட்டி சட்டை எதுக்கு போடணும்? நீங்க அதே மாதிரி இவங்க இவங்க ஏன் போடணும் வேட்டி சட்டை? யாரு போடணும்னு சொல்றீங்க? நான் போடணும் சொல்லல, போடணும் முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன், வேட்டி சட்டை அப்படிங்கறது கூட நம்மளுடைய வேட்டியோ இல்ல எதுவோ வந்து இங்க இருந்து வந்தது கிடையாது, சரியா தமிழோட இது அப்படிலாம் கிடையாது ஒண்ணும், சரியா
இது வந்து தனியான அடையாளம், தமிழரோட அடையாளம் வந்து வேட்டி தான் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த வேட்டியை கட்டுற ஸ்டைலும் அந்த குர்த்தாவும் நம்ம ஸ்டைலே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அதையும் நான் ஒரு குறையா அதாவது ஒரு இதுவா வைக்கல. இப்ப இதே அப்படி நீ பண்ணீங்க, இது இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல. எனக்கு அதை பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு சொல்றேன். சிம்பிளா என்ன என்ன கர்ம கன்றாவி காஸ்டியூம் இது விவேக் சொல்லுவாங்க இந்த 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டி. இல்ல இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், இப்போ நான் இத வந்து என்ன மாதிரியான ஒரு விமர்சனமா வைக்க விரும்புறேன்னா, ட்ரிபிள் ஆர் படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஜியாகிரபில இந்த கதை நடக்குது அப்படிங்கறதே அதுல இருக்காது. இப்ப இந்த படம் வந்து இது இன் ஜென்ரலாவே பேன் இண்டியான்னு போகும்போது இந்த மாதிரி குழப்பி கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குதோ அப்படின்னு நான் பாக்குறேன். அதுதான் இதோட காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ட்ரிபிள் ஆர் மணிரத்னம் படத்துல அப்படிதான், அதுதான் நான் சொல்றேன். இந்த இந்த விமர்சனத்தை நான் இப்ப வைக்கிறதுனால எல்லாரும் வந்து ரஞ்சித் மேலயோ இல்ல மணிரத்னத்து மேலயோ இதை வந்து சொல்ல பாக்குறாங்க. யாருக்குமே ஒட்டாம போயிருது. அதான் சொல்றேன், இந்த இந்த இதை நான் வைக்க விரும்புறேன். ஆக்சுவலி என்னன்னா இதே விஷயத்த காற்று வெளியிடையும் பச்சு காற்று வெளியிடுறேன் ட்ரிபிள் ஆர்ல கூட பண்ணாங்க. இது எந்த மொழி, இது எந்த எந்த இடத்துல நடக்குது, இது இது எந்த ஜியாகிரபியில் நடக்குதுன்னே தெரியல. இன்னொன்று மணிரத்னம் படத்துக்கு நான் முதல்ல இருந்தே இந்த விமர்சனம் வச்சுட்டேன், இன்னைக்கு கிடையாது. அண்ட் நான் மட்டும் வைக்கல, இது பல பேர் பல காலமா வச்சுட்டு இருக்காங்க. நீங்க எந்த இதுனே ஒரு ஜீரோ இன் பண்ணாம மொத்தமா ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் இது பண்ற மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நானும் சொல்றேன் ப்ரோ, இப்ப நார்த் இந்தியால ட்ரெஸ் பண்ற மாதிரி இப்ப ட்ரெஸ் போட்டா என்ன தப்புன்னு கேக்குறேன். நான் சொல்றேன், திருப்பி தப்பே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். நான் 100,000 வாட்டி சொல்லிட்டேன், தப்பு கிடையாது ப்ரோ. நாளைக்கு ஒரு பத்மாவத் படத்தை மணிரத்னம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டிலேயே அந்த படத்தை ப்ரமோட் பண்றாருனா கூட பத்மாவத்தோட இப்ப அந்த ஒரு தீம் அதுக்கு அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு தீம்ல வராங்க அப்படின்னா அது அவங்க நார்த் இந்தியன் தீம்ல தான் வரணும். ஏன்னா வரணும்னா நான் அதை கட்டாயம்னு சொல்ல, வந்தா அது ஆக்டா இருக்கும். ஆமா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தீம்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நான் வந்து இதை வந்து நீங்க இந்த காஸ்டியூம் தான் போடணும், வேட்டி சட்டை தான் கெத்து அப்படின்லாம் சொல்ற ஆள் நான் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்துக்கும் இந்த தீமுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்றேன். இதே போலதான் எல்லா மணிரத்னம் படங்கள்லயுமே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒரு கலந்து கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, எல்லா ஊருக்கும் இது வந்து நான் பார்த்தா இது என் ஊர் மாதிரி இருக்கணும், நீ பார்த்தா இது உன் ஊர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது இருக்குல்ல. அப்படி இல்லாம நான் என் ஊரை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கேன், நீ பாருன்றது இருக்குல்ல, அது வேற. நான் இதை தப்புன்னு சொல்லல. திருப்பி இப்ப நீங்க அவரை பத்தி ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா அதுலயே நீங்க வச்சுக்கலாம். இது இது வந்து ஆப்டா இல்லையேன்னு சொல்றேன், ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கே அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு கேள்வி, இது ஒரு 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 குறைன்னு வச்சுக்கோங்களேன், என் மனசுல இருக்கக்கூடிய ஒரு குறை. இது வந்து இப்படி இல்லையே, இந்த இந்த தீமுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கிற குறை, அவ்வளவுதான். சிம்பிளா சார். ஓகே, இப்ப எந்த தீம்ல ட்ரெஸ் இருக்கணும்ட்டு நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ? அப்படி எல்லாம் சொல்லலங்க, நான் சொல்றேன் நீங்க திருப்பி திருப்பி அங்கேயே வரீங்க, நான் அப்படிலாம் வரல. நீங்க எதுல வேணா ட்ரெஸ் போட்டுவாங்க, நான் அதெல்லாம் ஒண்ணு எல்லாருமே தனித்தனியா வேற வேற ட்ரெஸ் போட்டுவாங்க. இல்ல நான் ஏதோ சொல்றேன், எனக்கு அது அது அதுல இல்லவே இல்லைன்றேன். இப்ப நான் ஒரு படம் பாக்குறேங்க, படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த படம் ஒட்டவே இல்லையே அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த படம் நல்லாவே இல்லையா, அப்ப எப்படி படம் எடுக்கணும்னு சொல்லு, எந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும் நீ சொல்லு, எந்த மாதிரி போட்டிருந்தா அப்படிலாம் நான் சொல்லு. நான் இப்ப பாக்குற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், எப்படி போட்டிருந்தா உனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை.
இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மணிரத்னம் அவர் வந்து இத வந்து எல்லாரையும் கவர் பண்ணணும்னு எடுத்திருக்காரு. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே தான் டிசைட் பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வந்து இந்த டீசர் வந்து ஒரு ஜஸ்ட் டீசர், இது வந்து சும்மா இவ்வளவு செலவு பண்ணி டீசர் பத்தி இல்லைங்க, அந்த டிரஸ் பத்தி. ஆமா இது டிரஸ் பத்தி தான், டீசர் பத்தி தனியா ஒன்று சொன்னேன், அதுவும் எனக்கு பிடிக்கல. டீசர் பத்தி டீசரும் பிடிக்கலையா? இல்ல டிரஸ் பத்தி தான் தோலர், டிரஸ் பத்தி தான் இங்க வேலையே. டிரஸ் பத்தி எல்லாம் தோழர், நீ ஆரம்பத்துல இருந்து நெகட்டிவா தான் போட்டு இருக்கீங்க. ஆமா எனக்கு ஏன்னா பிடிக்கல, இந்த ராஜா ராணில சொல்ற மாதிரிதான். அவளை ஏன் தெரியுமா, அவ ஏன் தெரியுமா மச்சா, அவன வானா வானான்றா, என்ன அவளுக்கு நீ வானாண்டா அப்படின்ற மாதிரி. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான். ஆமா அது அது டைரக்டா சொல்லாம நீங்க வந்து அப்படியே என்னைய விட டைரக்டா அவர்த்த சொல்லவே முடியாது. நான் ஒரு 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்னத்த டைரக்டா சொல்றது? என்னென்ன பிடிக்கல அப்படிங்கறத சொல்லிட்டேன். எனக்கு அந்த போஸ்டர் கேம்பெயின் பிடிக்கல, எனக்கு அந்த ப்ரொமோஷன் இவங்க பண்றதுன்றது ரொம்ப பழைய காலத்து ப்ரொமோஷன் ஸ்டைல இருக்கு. இதெல்லாமே தனித்தனியா அந்த ப்ராடக்ட் மேல இருக்கக்கூடிய குறைன்னு நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி உனக்கு மணிரத்னம் பிடிக்குமா பிடிக்காதான்னா, எனக்கு மணிரத்னம் பிடிக்காது, அவரோட இது பிடிக்கணுன்றதுக்கான அவசியமும் கிடையாதுன்னு சொல்றேன் நான். நீங்க எடுத்த படத்தை இப்ப எல்லாருமே என்ன சொல்றது, எனக்கு பிடிக்கலன்றதுக்காகத்தான் இத்தனை குறையும் நான் சொல்றேன் அப்படின்னா அப்படி சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் மணிரத்னம் பிடிக்கலன்றத முன்னாடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பிளஸ் எனக்கு மணிரத்னம் பிடிக்கலன்னா கூட ஊரே கழிவு ஊத்துந்த காற்று விளைவு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு படம் எனக்கு ஐடியாலஜி இதையும் தனித்தனியா வச்சிருக்கேன்னா, நீங்க இப்போ இதுக்கு இதுக்கு நான் ஜெனியூனா சில குறைகள் சொல்றேன், இல்ல இதுக்கு நான் சின்ன சின்ன குறைகள்லாம் இதுல இருக்கு இதுல இருக்கு இதுல இருக்குன்னு சொல்றேன் இல்ல. ஆனா நீங்க எல்லாரும் எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா, உனக்கு அதுல இருக்கிற வன்மத்தின் பேர்ல தான் நீ இதை சொல்ற அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், எனக்கு அவர் மேல வன்மம் இருக்கு அப்படின்னா, எனக்கு வன்மம் இருக்குன்றத தனியா சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் எனக்கு தனியா பார்க்க தெரியும். அவ்வளவு மெச்சூரிட்டி தான் இல்லை நாங்க, அதனாலதான் இதை தனியா சொல்றேன் நான். எனக்கு அந்த படம் பிடிச்சா கூட எனக்கு வந்து காற்று வீடு ரொம்ப பிடிச்சது மணிரத்னம் எனக்கு பிடிக்காதுன்னா கூட, எனக்கு மணிரத்னம் பிடிக்காதுன்னு சொல்றது எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நீங்க வருவீங்களா இல்லையான்னு தெரியல, தோழர் ப்ரோ வருவான் நான் மத்தியானமே நினைச்சேன் ப்ரோ. அவங்க எல்லாம் பேசி மணிரத்னம் மேல மொத்த வன்மத்தையும் கேட்டு லாஸ்டா ஒரே ஒரு ஒரு டைலாக் அடிச்சான் நம்ம. ஆனா இந்த இதுல ரஞ்சித் சூப்பர் அப்படின்ட்டு ஃபயர் விடுறாங்க ப்ரோ. இல்ல கடைசி சொல்லிட்டு பேர் வேணும் மணிரத்னம் ஐயரு, அதனாலதான் அவ்வளவு ஒன் பண்ண சொல்லிடலாம்ல. அப்புறம் அதையும் சொல்ல மாட்டேறாங்கன்னு அதான் வருத்தம், வேற ஒண்ணும் இல்ல. ஐயரா ப்ரோ அவரு கார்த்தி ப்ரோ, அதனாலதான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் கார்த்தி. நீங்க இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இப்ப நீங்க ஒரு 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 சின்ன வட்டமா நீங்க இதை வந்து சுருக்க பாக்குறீங்க. மேட்ரு என்னன்னா, ஆமா நீங்க தான் அப்படி சுருக்க பாக்குறீங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், நான் வந்து இப்ப மணிரத்னத்து மேல குறைகள் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். ஏன் மணிரத்னம் மேல நீ குறை வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரையாவது கூப்பிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அட்லீஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாம் விருப்பம் இல்ல, உங்களுக்கு கை காட்டியுமே அப்படியுமே அப்படின்னு சொல்றதுலதான் விருப்பம் இருக்கே ஒழிய உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்ல. தொடர்ந்து எல்லா ப்ரோ உங்களுக்கு எதுக்கு ப்ரோ மணிரத்னம் மேல வந்து வன்மம்?
இதோ சொல்றேன், எல்லா தொடர்ந்து எல்லா படங்கள்லயும் இஸ்லாம் போபியா அவர் பரப்பியிருக்காப்புல, அவருடைய பொலிட்டிக்ஸ் வந்து கரெக்டா இருந்தது இல்ல, அதனால எனக்கு அவரை அவருடைய படங்கள் மேல எனக்கு இது இல்லைன்னு சொல்றேன் நான். பிளஸ் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இது காட்டுவார் தெரியுமா, ஒரு மேல் தட்டு லவ் மட்டுமே காட்டுவார் தெரியுமா, அதனால எனக்கு அது பெருசா இன்ட்ரெஸ்டா இருந்தது இல்லை. அது அவர் மேல இருக்கிற தப்புன்னு நான் சொல்லல, எனக்கு கனெக்ட் ஆகலன்னு நான் சொல்றேன், அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும். எந்த எந்த படத்துல எந்த படத்துல வந்து மணிரத்னம் இஸ்லாம் போபியா பரப்புனாரு? காதல் பத்தி சொன்னீங்கல்ல, அட்டகத்தில கூட ஒரே ஒரு இது திவ்யா இல்லன்னா நத்யா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு, அது எப்படி ப்ரோ அவ இல்லன்னா இவளா? எங்க அது அந்த கேரக்டரோடதுங்க இப்போ ஒரு ஒரு சினிமால ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் பேசுறதுன்றது, இந்த கேரக்டர் அந்த படத்துல பேசுறதுன்றது, இந்த கேரக்டர் இப்படி அந்த கேரக்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா மொத்தமா கடைசியில மக்களுக்கு என்ன சொல்ல வருதுன்றது இருக்கு, அதான் டைரக்டர். ஓகே, பம்பாய் படத்துல இஸ்லாம் ஆஃபியா இருக்கா? ஆமா, நான் சொல்றேன், திருப்பி நீங்க படம் பாத்திருக்கீங்களா? இல்ல, அதான் கேக்குறேன் உங்களுக்கு. இல்ல, நீங்க படம் பாத்திருக்கீங்களா கேக்குறேன், படம் பார்த்ததுனாலதான் கேக்குறேன். ஆமா, நான் படம் பார்த்தேன், எனக்கு இருக்குன்னு தோணுச்சு. ஆனா இன்னொன்னு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், இத பத்தி ரொம்ப தெளிவா விரிவா ராஜேஷ் ராஜாமணின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, தொடர்ந்து எல்லா அதான் சொல்றேன். அப்ப நான் அதெல்லாம் படிக்க முடியாது அப்படிங்கன்னா உங்களுக்கு நாங்க புரிய வைக்க முடியாது, உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு புக்கோ ஒரு யூடியூபோ பாத்துட்டு தான் வந்து அதுல இஸ்லாமா போவியா இருக்கு. உங்களுக்கு அதை பார்த்தப்ப அது புரியல அப்படிங்கறதுனால அதை புரிஞ்சவர் ஒருத்தர் சொல்லிருக்காரு படிங்கன்னு சொல்றேன். வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பத்தி புரிதல் வரணும்னா படிப்பை விட ஒரு சிறந்த விஷயம் கிடையவே கிடையாது, எடுத்து படிங்க. உங்களுக்கு யாராவது படிக்கிறது ஒன் சைடு புக்கே படிச்சிட்டு இருக்கிறது படிப்பு புரிதல் இல்ல ப்ரோ. ஏன் ஒன் சைடு புக்னா எப்படி, யார் அதாவது யாரு சொல்லிருக்காங்கன்றதா உங்க பிரச்சனையா? ராஜேஷ் ராஜாமணி கார்த்தி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவரு இல்ல உங்களுக்கு எங்க போய் இஸ்லாம் ஒரு அஞ்சு பேர் பேசுறீங்க, பம்பாயிலே கிடையாதுங்க, பம்பாயில கிடையாது. முதல் டைரக்டர் ரெண்டு சைடு நேத்தி பேசினவரு என்ன ரெண்டு சைடு சொல்லுங்க. அன்னைக்கு விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து டெரரிஸ்ட் பாகிஸ்தான் டெரரிஸ்டா புடிச்சு அடிச்சிட்டு இருக்கும் போது உண்மையிலேயே ரெண்டு சைடு நேத்தி பேசினது மனித இந்து அமைப்புகள் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ரோஜால வந்து, நீங்க டெரரிஸ்ட் ரொம்ப சாஃப்டா காட்டிருக்கீங்க, அவங்க சைடு லைஃபையும் நீங்க காட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் அட்டாக் பண்ணதே ரோஜா டயத்துல, நீங்க ரொம்ப டெரரிஸ்ட் சாஃப்டா காட்டிருக்கீங்கிறதான் ஒண்ணு இல்ல ப்ரோ. இல்ல 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 ஒண்ணு இல்லைன்றத நீங்க சொல்லாதீங்க, ஒருத்தர் சொல்லிருக்காரு சும்மா இருங்க. தேசிய கொடி காமிச்சுட்டா ஒரு தூக்கிப்பட்டு மிதிப்பாரு, அது யாருங்க மாத்தி எடுத்தது? ரோஜாலே பம்பாயில தாங்க மாத்தி எடுத்தாங்க, பம்பாயில உங்களுக்கு இஸ்லாம் பம்பாயிலுமே வந்து ஹிந்துத்துவால ரொம்ப அட்டாக் பண்ண டயலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அவரு எல்லா பக்கமுமே ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இல்ல இல்ல ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் வந்து கேக்குறப்ப ரெண்டு சைட் ஆஃப் ஸ்டோரியுமே சொல்லிட்டு என்ன பிரச்சனை? ஒருத்தர் இஸ்லாமோபியா இருந்துச்சு, நீங்க அதான் நான் சொல்றேன், அதான் நான் சொல்றேன். உட்காந்து உங்களுக்கு மொத்தத்தையும்
பாயிண்ட் பாயிண்டா உட்காந்து விளக்கிட்டு இருக்க முடியாது. ஒருத்தர் எழுதியிருக்காரு படிங்கன்னு சொல்றேன், சரியா அவர் பண்ண முஸ்லிம் வெறுப்பு படம் நம்ம ஒத்துக்கிறோம். ஆமா அவர் பண்ணாரு தப்பு, அதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு நாங்கெல்லாம் சொல்ல வரல. ஜெயகாந்த் அவர் பண்ணது, அர்ஜுன் பண்ணதும் தப்பு தான், ஒத்துக்கிறோம். ஆனா மணிரத்னம் அந்த அளவுக்கு வெறுப்பு படம் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இவங்க கக்கற வன்மா அளவுக்கு அவர் ஒன்றும் மோசமானவர் மாதிரி. ஆனா அவர் அவரையே அதுக்காக திட்டினானுங்க இந்து அமைப்புகள்லாம் நிறைய தடவை மணிரத்னத்தை திட்டினது. யுவர் சாஃப்ட் டுவர்ட்ஸ் எனி டெரரிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். தில்சேலே நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைட சாஃப்டா தான் அவர் காட்டியிருப்பாரு. அதனாலயே வந்து அவங்களை நிறைய பேர் இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஐயோ அது அது ரொம்ப மனுஷாகிற அளவு ரொம்ப நியாயப்படுத்தி அவங்க அவங்க பிரச்சனையே தான் காமிச்சிருப்பாரு. எதிர்க்கிறது இல்ல கல்யாணத்திலே நிறைய பேர் குர்தா அப்படிதான் போட்டு வர்றாங்க நம்ம ஊர் கல்யாணத்திலே. அது இப்ப எத்தனிக் வியர்னாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதனால அவங்க போட்டுருப்பாங்க, அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாங்க டிரெஸ் கோட் எல்லாம். இப்ப எங்க ஊர் சைடே இந்த மாதிரி, அதாவது கிராம சைட்லயே இந்த மாதிரி டிரெஸ் தான் போடுறாங்க. நம்ம ஊர் கல்யாணத்திலே முத நாள் ரிசப்ஷன்ல எல்லாரும் இப்படிதாங்க போட்டு நிக்கிறானுங்க. பாதி பேர் போடுறாங்க, மீதி பேர் குர்தா போயிது இந்த இந்த டிரெஸ் தான் வாங்கிட்டு வந்து இந்த ஃபேப் இந்தியால வாங்கிட்டு வந்து போட்டு நிக்கிறாங்க. இது வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு எத்தனிக் வியர் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளவு ப்ரீ பிளான்டா நார்த் இந்தியாவை டார்கெட் பண்ணி பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அந்த இதெல்லாம் பண்ணலாமே ப்ரோ ஒரு படத்துக்கு. இல்லங்க இதெல்லாம் ஒரு இங்க இங்க யாருமே வந்து இல்ல, இங்க யாருமே இவங்க இந்த இவங்களோட ஸ்டேட்மெண்டே என்ன சொல்றாங்க, யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம், அது யாரும் தட்டி கேட்க கூடாதுன்றாங்க. இன்னொருத்தன் டிரெஸ் போட்டது கூட பால்ட்டன் சொல்றாங்க, என்னன்னு புரியல. உங்களோட சித்தாந்தத்தை நாங்க தெரிஞ்சுக்க விரும்பலங்க. சித்தாந்தமே இல்ல இது. நீங்க இப்ப ஏன் தெரியல, ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்றீங்க. இந்த தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னா இல்ல நாங்க தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்றீங்க. உங்க ஸ்டாண்ட்மே டபுளா இருக்கு, அவங்க ஸ்டாண்ட் கிளியரா இருக்கு. பிளாக் அண்ட் பிளாக் போட்டுதான் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ப்ரோ.